இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்ட வேத படம் ஆகாய் 2:1-9 ஆகாய் 2:1-9 7 21 ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோஸ்தாக்கின் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறார்கள். மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுதும் இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோஸ்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாதரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளிலும் விரும்பப்படப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தின் மகிமை நான் நிறைய பண்ணுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த முந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவர் என்று சேனைகள் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே. ஜெபம் செய்வோம். இங்கே Oh.
பயப்படாமல் தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு
जबकि
மகிமைகள் உண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் மறுவுள்ளமுடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நீருடைய அன்பும் பரிசுத்தமான சமாதானமும் ஆசீர்வாதமும் நாம் அனைவரோடு இன்று மென்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக.